Hi guys, welcome back to Akash 360. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது இந்த மாதிரி கார்ட்டூன் இமேजेस வந்து எப்படி ரெடி பண்ணனும். ரீசன்ட்டா வாட்ஸ்அப், Facebook எல்லா சோஷியல் மீடியால வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் இத வந்து ஸ்டேட்டஸ்ல டிபியா வந்து வச்சிட்டு இருக்காங்க. இது எப்படி பண்ணனும், இதுக்கான எடிட்டிங் என்ன எல்லாமே தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவைப்படுறது வந்து ரெண்டு ஆப். அந்த ரெண்டு ஆப்போட லிங்க் நான் கீழ கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆப் வந்து Toon App, இரண்டாவது ஆப் வந்து PixArt. இது ரெண்டுமே நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க போன்ல. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆப் வந்து Toon App. அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இமேஜ் வந்து லோட் ஆகும் உங்கள் கேலரியிலேருந்து. அதுக்கப்புறம் என்ன இமேஜ் க்ளோஸாக இருக்கோ செல்ஃபி இமேஜ் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஓகே ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் வந்து அப்படியே வந்து கார்ட்டூனிக் இமேஜாக வந்து உங்களுக்கு மாற்றி கொடுத்துரும். கார்ட்டூன் இமேஜ் ரெடி ஆனதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வந்து நம்ம டிஃப்ரெண்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பிளைனாக வச்சுக்கலாம், இல்லை நம்ம ஃபோட்டோ செலக்ட் பண்ணதில் என்ன பேக்ரவுண்ட் வந்துச்சோ அதே இது வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா பாதி வந்து கார்ட்டூன் இமேஜ், பாதி ஃபேஸ் வந்து நார்மல் நம்ம ஃபேஸ் வச்சு அதுவும் மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணி இதை வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா கீழே பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பிளஸ் பேக்ரவுண்ட் கலர் ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. நீங்க ஒன்னொன்னா வந்து மாத்தி மாத்தி என்ன தேவையோ உங்களுக்கு, என்ன மாதிரி உங்களுக்கு டிசைன் தேவையோ நீங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டபுள் கலர் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த லைனிங் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே கரெக்டா வந்து உங்க ஃபேஸோட வந்து செட் ஆயிரும். ஸோ அதனால நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் போட்டோ மட்டும் அப்லோட் பண்ணா போதும். பேக்ரவுண்ட் எல்லாமே நீங்க வந்து டிஃப்ரெண்டா வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் வச்சுட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளைன் இருக்கும். அந்த அப்ளையை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்துடும். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க மினி இமேஜின்ட்டு. அது வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மினி இமேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா பக்கத்தில் உள்ள உங்கள் ஒரிஜினல் இமேஜும் ரவுண்டாக குட்டியாக இருக்கும். அது பார்க்க அழகாக இருக்கும். கீழே சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபோட்டோ போயிட்டு கேலரியில் வந்து உங்களுக்கு சேவ் ஆயிரும். சேவ் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிக்ஸ்ஆர்ட். இது ஆப் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. நிறைய இமேஜஸ் வந்து ரெடி பண்ணி போட்டிருந்தோம். அந்த இமேஜஸ் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த இதை ரெடி பண்ண முடியும். கீழே வந்து வயலட் கலரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடிட்டர் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனால் கேலரி ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இமேஜஸ் வந்து எந்த வெப்சைட் எடுக்கும்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. கீழே வந்து உங்களுக்கு ஆட் அ ஃபோட்டோன்னு இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம டியூன் ஆப்பில் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோ வந்து அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜூம் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு அந்த கட் அவுட் அப்படின்ட்டு. அதை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதில் வந்து அவுட்லைன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக வந்து நம்ம ஃபேஸை வந்து நம்ம ஹேண்டை வச்சு அப்படியே வந்து உங்களுக்கு அவுட்லைன் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். ஸோ அதுவே உங்களுக்கு முடிச்ச அப்புறம் மேலே வந்து நீங்கள் அந்த ஆரோ அமுக்கணும் அப்படின்னா டாப் ரைட் கார்னரில் உங்களுக்கு அந்த ஃபேஸை மட்டும் தனியாக வந்து உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக கட் ஆகிடுச்சு. சைடில் உங்களுக்கு ப்ரிவியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து என்ன இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் கட் ஆனதுக்கப்புறம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அதில் வந்து அழகாக பண்ணி காமிக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது செலக்ட் பண்ணியிருக்கீங்க ரெட் கலரில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் வந்து இந்த கீழே எரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் வந்து மிச்சம் இதெல்லாம் எல்லாத்தையும் வந்து எரைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ப்ரிவியூ ஆப்ஷன் நம்ம சொன்னதை பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் தெளிவாக. நம்ம ஃபேஸ் மட்டும் கரெக்டாக கட் ஆகிருக்கும். மேலே வந்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் ஆனதுக்கப்புறம் இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வெளியே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்த இமேஜோட உங்களுக்கு மெர்ஜ் பண்ணுறதுக்கு போயிடும். டாப் ரைட் கார்னரில் சேவ் இருக்குது. நம்ம அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா சேவ் ஆயிரும். இப்போ ஃபோட்டோ வந்து வெளியே வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸை மாற்றிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஃபோட்டோ வந்து ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 360 டிகிரி வந்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். சைஸ் கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக வந்து அந்த ஹெட்டு வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சைஸ் வந்து நம்ம வந்து எப்படி நமக்கு கரெக்டாக இருக்கோ அது மாதிரி நம்ம வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து நீங்கள் டேரெக்டாக இந்த ஆப்லேருந்தே யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா எல்லா இதுலேயுமே சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சேவ் டு கேலரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சாம்பிள் இமேஜ் வந்து ரெடி பண்ணுறது உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இதுதான் வந்து ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. இந்த எல்லோ ஷர்ட் வச்சு போடுறது. நம்ம ஃபேஸோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த பொம்மையோட ஆட் பண்ண அப்புறம் ஃபேஸ் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் கட் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கீழே காமிக்கும். ஆக்சுவலாக அட்ஜஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டெம்பரேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ட்டா வந்து அந்த பாடி கலரோட உங்க ஃபேஸ் கலர் வந்து மேட்ச் ஆயிரும். அத பார்க்க வந்து ரொம்ப அழகா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஷோ பண்ண டிஃபரண்ட் இமேजेस எல்லாமே இந்த வெப்சைட்ல இருந்து தான் எடுத்தேன். இதுக்கான லிங்க் நான் கீழ கொடுக்கிறேன். நீங்க வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அது போக சாம்பிள் இமேजेसும் நான் வந்து கீழ வந்து லிங்க் வந்து ஆட் பண்றேன். அது யூஸ் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படினா இந்த வெப்சைட்க்குள்ள போய்ட்டு டைரக்டாவே உங்களுக்கு வந்து எந்த கேட்டகரியில வேணுமோ அந்த கேட்டகரியை யூஸ் பண்ணி நீங்க வந்து இமேजेस வந்து டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி கார்ட்டூன் இமேஜ் உங்க ஃபேஸ் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து எப்படி வந்து நம்ம இமேஜே வந்து கார்ட்டூனா மாத்தலாம் தான் ஈஸியா பாத்துருப்பீங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம எல்லாத்துக்குமே இதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். கமெண்ட்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.